சோ இப்போ வந்து ஃப்ரீ நீட் சேனலோடைய அறிவிப்புகள். இந்த அறிவிப்புகள் எல்லாமே அடுத்த வருடம் ஃப்ரீ நீட் சேனல் என்னென்ன விஷயங்கள், இப்ப இந்த நான்காம் வருடம் தொடங்கியிருக்குல்ல, இந்த தொடங்கியிருக்க இந்த தருணத்துல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மாணவர்களுக்கு இன்னும் விரிவாக செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் தான் இதுக்கப்புறம் நீங்க பார்க்க போறீங்க. அடுத்து மூன்றாவது அறிவிப்பு, ரொம்ப 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 முக்கியமான அறிவிப்பா கூட சொல்லலாம். எங்களுடைய ஃப்ரீ நீட் சேனலை வந்து ஒரு பொது உடைமையா மாத்தணும் அப்படின்றது எங்களுடைய வெகுநாள் ஆசை. அதாவது நாங்க இப்போ மூணு பேர் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், ஆனா எங்க மூணு பேர் மாதிரி இன்னும் பலர் உருவாகணும், அதை உருவாகுவதற்கு ஒரு தளம் அமைத்து தரணும் அப்படின்ற நோக்கத்துல நாங்க இந்த முயற்சி பண்றோம். கண்டிப்பா இந்த முயற்சி வெற்றியாகும் நம்புகிறோம். இதன் மூலமா கல்வி அடிப்படையான காணொளிகள் யார் செஞ்சிருந்தாலும் அதை நீங்க எங்களுக்கு அனுப்பலாம், அதை எங்களுடைய ஃப்ரீ நீட் சேனல்ல நாங்க பப்ளிஷ் பண்ணுவோம், உங்களை ப்ரொமோட் பண்ணுவோம். இதன் மூலமா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பயிற்சி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அந்த காணொளிகள் மூலம் வரக்கூடிய வருமானத்தில் 75% நாங்க உங்களுக்கு கொடுத்துருவோம், மீத 25% மாணவ பங்களிப்புக்காக நாங்க எடுத்துக்குவோம். மாணவ பங்களிப்புன்னு சொல்றது கண்டிப்பா அந்த போட்டிகள் நடத்தப்படும் போது அல்லது ஏதாவது ஒரு மாணவர்களுக்கு உதவும் போது அந்த வருமானம் பயன்படுத்தப்படும் என்பதை இங்க நாங்கள் சொல்லிக்கிறோம். இதனுடைய முக்கிய நோக்கம் திறமையானவர்கள் ஒரு சேனல் ஓபன் பண்ணி அந்த சேனலை வந்து யூடியூப் சொல்ற மாதிரி ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் வந்து 4000 மணி நேரங்கள் ஓடி இருக்கணும். இதெல்லாம் ஓடிருந்தாதான் நீங்க அடுத்த கட்டத்துக்கே ஒரு சேனலை கொண்டு போக முடியும். அதெல்லாம் தாண்டி ஏற்கனவே ஃப்ரீ நியூஸ் சேனல் வந்து நிக்குது. இதை பொது உடைமையா எல்லோரும் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு எங்களுடைய மிகப்பெரிய விருப்பம். கண்டிப்பா இது கல்விக்கான ஒரு பொது உடைமையா மாறிச்சு அப்படின்னா எங்களுக்கு அதை விட மகிழ்ச்சி வேறு எதுவும் கிடையாது. இதோட முக்கிய நோக்கம் வந்து என்னன்னா நமக்கு தெரிஞ்ச கல்வி அறிவை வந்து பகிரணும், அந்த எண்ணத்தை வளர்க்கணும் அப்படின்றதுதான் இதோட முக்கிய நோக்கம்.